திருவாரூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தனியார் வங்கிக்கு எடுத்து செல்லப்பட்ட ரொக்க பணம் மற்றும் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற April 6 நடைபெறவுள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி ₹50,000 மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது என்ற விதி அமலில் உள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி காவல்துறையினர் சோதனை சாவடியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை மறித்து காவல்துறையினர் சோதனை செய்தனர். அதில் 1,58,00,000 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் வாகன ஓட்டுநர் மற்றும் வாகனத்தில் இருந்த பாதுகாவலரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது தனியார் வங்கிக்கு பணம் எடுத்து செல்வதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் காவல்துறையினர் வாகனத்தையும் பணத்தையும் பறிமுதல் செய்து நன்னிலம் வட்டாட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்.